ஹாய் சார், எனக்கு ஸ்விஃப்ட் பம்பர் வந்து லாக் ஓப்பன் ஆகிடுச்சு, பம்பர் பிராக்கெட் கூட கொஞ்சம் கட் ஆகிடுச்சுங்க. சார், இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. டிக்கி ஓப்பன் பண்ணோன்னே 10 சைஸ் ரெண்டு ஸ்க்ரூ வரும். ஸ்க்ரூவு இல்லை 10 சைஸ் டூப்பில் இருந்தாலும் ஓகே ஆகும், இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிறோன்னே சைட் கார்னர் தட்டி பார்த்தங்க, தட்டி பார்த்தா ஓப்பன் ஆகலை. என்னென்ன பிரச்சனை பார்த்தா, அதை பிடிச்சி இழுக்கணுங்க. சைடில் பண்ணணும்னா தட்டினோம், ஓப்பன் ஆகலை. பிடிச்சி லைட்டாக வெளியே பக்கமாக அதை இழுத்தோம், இழுத்தோன்னு ரெண்டு பக்கமும் ஒரே நிமிஷம் வெளியே பிடிச்சிச்சுமா இழுத்தீங்கன்னாக்கா தைலம் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு தைலம் போன சைடில் வச்சுட்டு பம்பரில் வந்து சைடை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணால் போதுங்க. பாருங்கள், ஒரு ஸ்க்ரூவும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் வச்சுக்கலாம். நல்லா கார்னராக பம்பர் நல்லா டைட்டாக உள்பக்கமாக தள்ளி பிடிச்சிக்கணும். நாம் ஸ்க்ரூவை இன்செர்ட் பண்ண போகிறாங்க. நல்லா கார்னரில், ஏன்னா இது சார்ஜில் வந்து தைச்சாவங்க, சார்ஜில் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா அணுகி டைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக டைட்டாகுங்க. சைட் கார்னர்ஸ் எல்லாம் க்ளீனாக நாக்காடுங்க. இப்போ சைட் கார்னரோட வியூ பாருங்கள், எவ்வளோ நல்லா கிளியராக வந்துக்கிட்டு சைட் கார்னர்ஸ் பாருங்கள். அப்போதைக்கு இப்போதைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் பழசையும் புதுசையும் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு இதோட வியூ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வண்டியோட ஃபிட்டிங் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்ட்டு. பாருங்கள், இப்போ டைலாம் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடும் கார்னர் லாக் பண்ணிட்டோம். 10 சைஸ் டூப்ளர் போ 10 சைஸ் டூப்ளர் வச்சுக்கின்னு ரெண்டு 10 சைஸ் போல்ட்டையும் லாக் பண்ணிக்கிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஷிஃப்ட் இது ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.